தென்மொழிக்கா மம்மி சிஸ்டர் ப்ளீஸ் எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்கலண்டியா அம்மா ஏய் பிச்சைக்காரனாயே நான் ஒருத்த இங்க இருக்கல இந்த வீட்டுக்கு வரமா போடா பக்கா யோ என்னைய மிரட்டுற எடுக்கிறதோ பிச்சை இதுல இலக்கான வேறையா என்றைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன் ஆமா இவர் ஏரியா சீனா இல்ல அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி வந்து டொபு டொபுன்னு சுடுத்துட்டுவாரு போடா பிச்சைக்காரனாயே நீ ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே பிச்சை எடுத்துங்க நாளைக்கு வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்ங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம்னா போடுங்க சிஸ்டர் போட இஷ்டம் இல்லனா விட்டுருங்க சிஸ்டர் அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர் நான் கேட்டேன் தப்பா பால்காரே ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லங்க சிஸ்டர் காரணத்தை சொன்னா மட்டும் கறியும் சோறு போடுவீங்களா சிஸ்டர் இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கேன் இந்த ஓலை வச்சு சோறாக்கணும் நீங்க பக்கத்துட்டு பாருங்க நீ ஓலையே வைக்காதடி மூஞ்ச பாரு மூஞ்சூர் மாதிரி இருக்கற எச்சிக்கையிலே நீ காக்க ஓட்ட மாட்டியா உங்களை பத்தியே எனக்கு தெரிய முடியே என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா ரோட்ட முள்ள ஆம்பளடி அங்க என்ன சத்தம் இத வந்துட்டேன்க்கா அது ஒண்ணும் இல்லங்க்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்கக்கா பாத்து போறேன்னு வந்தேன்க்கா எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லங்களா எனக்கு எதுக்கு வந்தே நோய் வருது தான தர்மம் பண்ணா புண்ணிய தாகற வரைக்கும் கூட வர போது ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா அக்கா கொஞ்சம் சோர் போடுங்கக்கா நான் சோர் ஆக்கல கவுண்டறேன் ஏனங்கக்கா இன்னைக்கு பக்கத்துல மார்க்கம்பளி காடு குத்துறாங்கல அதனால என் வீட்ல நான் சோறாக்கல வடிவ பொலம வடிவ அக்கா உங்க வீட்ல சோறாக்கறீங்களாக்கா இல்லக்கா இனிமே வாக்க போற சோறே ஆக்காதீங்கக்கா ஏனங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அத இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டை அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது ஆ இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கறா வாங்கறமா போய் சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கமா போடுது விடுச்சு போடுது வர வரைக்கும் பிச்சைக்காரன்தெல்லாம் பெருந்தலையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து மெஸ்னா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு கிரி சோத்து கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போறான்டல நான் கண்ணு வைக்கற மூக்கு வைக்கற கொஞ்சம் சோறு போடுங்க நான் சொல்றல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியானே பிச்சைக்காரன் என்ன போய்ச்சு போக மாட்டேங்கிறானா ஏய் கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி என்ன மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தாலும் கிண்ணல பார்த்தாலும் நான்டா ஐயோ ஏனுங்க என்ன ஆயிருது உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுலயே பிச்சை எடுக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன எது பரம்பரை கௌரவமா என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க ஒப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏண்டா பிச்சைக்காரன் ஆகிடா மூணு நாய் உட்கார்ந்து என் ஊர் சொத்துங்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழசி எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க ஐயோ கட்டிட குருசனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல ஏடி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசில கல்லு போட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பன் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நார் நாள் திம்பானிலே இவங்க என்ன கிட்ட போச்சே 10 நிமிஷம் பெருமை இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் கெட்ட போயிடுறான் வாங்க சரி நான் செத்து போயிருக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா டேய் மாமா உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா 16வது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வெச்சுக்கிறேன் உனக்கு அட வா ஆடம் குக்கமக்கா யோ கண்ணு மணிகரா வந்து இந்த இடையில இருக்கறியா இத்தனை வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி வாசல்ல வச்சிருந்த நாய் வாசல்ல தான் இருக்கு நடு வீட்டுக்குள்ளாரே இருக்கு ஏடி நாய பாத்துக்காம போட்ட கழுத அத தவிர உனக்கு யோ என்ன ஆயிருது உனக்கு நாய் மாதிரி கொலைக்கற ஏடி நான் பேசுறது நாய் கொலைக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியே என்ன நாய்ங்கறாளே அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நான் பாத்துக்கிட்டு இருக்கற தூங்க மாதிரி விஸ்கி விஸ்கி அந்தச்சு தவுந்து தவுந்து போறீங்க ஐயோ ஐயோ இந்த ஏழு ஊட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது வீடு வரை மச்சான் வீதி வரை அக்கா காடு வரை பதர் கடைசி வரை யாரோ ஏடா மாப்பிள்ள வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளி போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன் கொப்பரா எங்கடா என்ன மரியாதை செய்யுது அவன மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும் அது மூச்சு 2 கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கியா வருவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கட்டு இருக்கா இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்துறும் போல தோணுது கரண்ட் மரத்து பார்த்தா
மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், மகனே உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வானாயே. அக்கா என் நாய் பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கு ஒரு கயிறு தயார் பண்ணு? இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போம்புறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை புசுப்பு விட்டீங்க, பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்ண்ணா. ஐயோ நாய் பையனை புறம்பு விட்டாங்க. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போட இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூர் போட்டு நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. யானுக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர் கிட்ட போய் சொன்னங்க, பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசைக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருனா? ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த அளவு பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை சேன் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது கரும் பாரமா இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். வெளஞ்ச முட்டிக்கு வெளாத்தம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? வழியில நான் சொல்றது காலையில கேக்குது. நீ பாகிஸ்தான் பாடல நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இதுதான் ஒன்றரை கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்ப என் தப்பு நான் வீட்டுக்கு போறேன். ஒன்றரை கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, ஒட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாலும் மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்மந்த முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடாது ஒண்ணு இல்ல மணி, அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒண்ணு பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது, இந்த ஊர் பன்னாடு ராயிலுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள.
என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் அண்ட் சோ சாரி இங்கிலீஷ் ஏ இப்படி கடக்க போறதுக்கு இங்கிலீஷ் பேசுற அப்படியே குர்காரே மர்காரே சேத்து வரட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும் யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஒரு சின்ன வீடு வேணும் சின்ன வீடு வச்சிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கறாங்க எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு உள்ள சோ மணி ப்ராப்ளம் நீ என்ன பண்ற இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன் குழந்தையா நீங்க நினைக்க பாரு ஸ்மால் குழந்தை இல்ல பிக் குழந்தை 25 ஏ இப்ப அவர் எங்க இருப்பாரு இப்படியே போர்த்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சே போறீங்கன்னா அவரை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு டேய் சோறு குப்புற வந்து என்ன சர்வதேச பிரச்சனையா மூல குழம்புறதுக்கு யோசிக்கிறேன் சவுண்ட்ர 10 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க 4 3/4 நாய்க்கு 4 4 அது என்ன முக்கால் இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு சவுண்ட்ர மனசு வந்து தடப்படுத்தீங்க ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல அப்புறம் என்ன மனசு தடப்படுத்திக்கிறது அதாவது 8 இடத்துல இருக்கிற புதன் சச்சமயம் 9 இடத்துக்கு போறான் எவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த 8 தான் காலியா இருக்கு இருக்காத பட்டா போட்டுருப்பாங்களே அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல தரதுக்கு என்ன சனி வர்றான் எக்கா எக்கோ வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு துரத்துடி ஆறு வந்திருக்கா தம்பி மாயாவி மலர் கண்டு வந்து பாருங்க நீ சொன்னபடி சனி வந்துருச்சு தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர் ராகுவே சேத்துல கூட்டு வருது ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்படியே பின்வழியா போயிரு சரி அது ஒரு பெரிய சோகத மச்சான் உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது வந்துருச்சே சரி சொல்லு எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம் இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு சட்டப்படி எங்க அப்பா சாகல நாய் தான் எங்க அப்பா எங்க அப்பா தான் நாய் அப்பா அடுத்து போய் போட்டதாய ஏச்சு எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க அவன் நாய் என்ன பண்ண போற மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிடறான் என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பிய ஒரு வாய் சோறு போக சொல்றீங்க இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நாய் எங்க போவ ஏண்டா மாப்பிள்ள நாயே இங்க இருக்கடா வந்த கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பானு சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவா சுத்தி பார்க்க வந்தியாக்கும் ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல அப்படி திரும்பு அதான் வடக்க இப்படி திரும்பு இதான் மேற்க அப்படி திரும்பு அதான் தெற்க அப்படி திரும்பு அதான் கிழக்கு அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்ன சொல்ற அப்பா சாகும்போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்தும் பேர் கெழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான் இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும் ஏ கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரம் சோத்துட்டு ஓடி பெரியா நீ வாங்க அதுதான் நடக்காதுடி நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல் என்னங்க பண்ற தூங்குறீங்க போல் இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கா நீ வந்த உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா வாங்காரன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரவாள் நினைச்சேன் ஏய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுறேன் ஊருக்குள்ள யாரா பேசுறான் அட நானே பேசுறேனே ஏய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா மயில் கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொல்லிடுவேன் அவன் அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்க ஆறது அவன் அண்ணா தான் என்ற தம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாதிரி இருக்கு அப்புறம் திட்டா மேலடி பண்றது அச்சா
வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண் இல்லாம என்ன நல்லு பண்ணிட்டே யாருக்கிட்ட வயசாச்சு செருப்பு கடை அடிச்சு போடுவேன் பக்கம் கழுறா என்ன நீங்க இதுக்காக குவச்சுக்கிட்டே தம்பி உங்க நல்லது இதுக்காக விடுப்பா கண்ணே நீ பாத்துட்டுதான் இருக்கா வேட்டக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான் பாதரே குட் நைட் குட் நைட் செல்லும் கொப்ப குறைச்சிருவானாக்கும் என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான் பாத்து படே தூங்கும் போது மண்டை கடிச்சிரு போகுது இவனை இப்படியே ஒட்டி வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான் ஊரு கூட இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான் துறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அத்தான் வழி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் எடறி கப்பட்டு கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா புறத்து பிடிச்சு சாவடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டிய பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே ஐயோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்தியர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்தியர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது போ உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்ள என்னது நாயா இது பின்ன பேரா இது உங்க நாயின்னு கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்க ஒக்க மக்க அதுவும் சரிதான் மாமனாரு பேரை மருமக சொல்ல கூடாது பின்ன நான் இது என்ன சொல்லி கூப்பிடுறது டைசன் கூப்பிடுங்களே டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா நாய் சவகாச சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க இது எதுல கொண்டு போய் விட போதும் அப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் மாப்ள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள மாமனாரு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு இன்னைக்கு என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எறியுது மாப்ள அப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பா எதிர்பார்க்கல மச்சான் மாப்ள இது என்ன கண்டீங்க பாக்காங்க அந்த பதினாறாவது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்ள பாக்கலாம் நீ போடு ஏய் ஆள் வெட்டி சாடு புரிய எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக்கு இருந்தது அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா அது எதுக்கு சொல்றேன் நீங்க தேடுறீங்க ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறானுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா அது எதுக்கு நடக்குது உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன் அத பத்தி நீ கவலைப்படாதப்பா அடே வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கிடைச்சிருச்சு என்னடா வித்த காட்டுற
ஏண்டா என்ன பொம்பள தொப்புள் மாதிரி தெரியுது அது தொப்புளேதான் சித்தப்பா கொரிய அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்டர் அவள கவர்ச்சியா போட்டிருக்கான் ஆ கொரிய அழகியா ஆமா அவளை தொட்டு பார்க்கறதுனா கொரியாவுக்குள்ள போகணும் அதுக்கே நம்ம கிட்ட வசதி அவ தொப்புள இங்கேயே தொட்டு பார்த்தறேன் இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான் என்னமா எடுக்கிறானுங்க என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சிய இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன் யூ கம் ஆன் விடுங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லவே இல்ல வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏதோ விபரீதம் நடந்து போகுது விபரீதம் நடக்காம இருக்கு இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு கம் ஆன் உச்சி ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது பின்ன நான் அடிச்சா கேக்காதா என்ன சொல்றீங்க அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன் அது தொண்டைக்குள்ளே நிக்குது நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் விஸ்னு அடிக்குது நான்சென்ஸ் இந்தியா டுடேல வந்து கடவு தட்டுறவன் ஏம்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குறா பாக்கெட்ல நிறைய சில்லறையா யார் இந்த பட்லி புதுக்ராக்கியா சார் நாங்க யாரன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள் யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா ஷட் அப் சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் கிட்ட நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமராமேன் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறேன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அர்ணா கைத்தோட ஓட விடுறேன் ஷட் அப் லேடி ஃபூல் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அர்ணா கை இருந்தா டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரதை ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ண மூட்டூரும் போகலாம்னு வந்திருக்கேன் சார் யாரு அவன் பொண்ணு
அத குஞ்சின் கடைஞ்சா கருப்பு புலி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா அதோ நெருக்கமா குஞ்சு கடைறான திரு திருன்னு தீட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறவன் என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவைவன்னு பேசுறாரு இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு சும்மா இருக்க அந்த பஞ்சு முட்டாய் தலைய சும்மா இருக்க சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் எம் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்த ஓ குட் மார்னிங் பேங்க் தம்பி குட் மார்னிங் இந்தியா டுடே எப்படி இருக்கு ஸ்டெடியாவே இல்ல எங்க வீட்டு போன் அவுட் ஆ பாடுறே ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன் ஆமா பானு வீட்ல இல்ல இல்லையே அவங்க கால 6 மணிக்கு வெளிய போயிட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல கவரேஜ்க்கு போயிருப்பாங்க கவரேஜ் இவ்வளவு அவங்க மாடலிங் போறது இல்லையே நான் சொல்றது வேற கவரேஜ் புரியதா புரியலையே இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுரவமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இருக்கலாம் பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல நீங்க தெரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில தான் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான் அப்படியா இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார் நான் இப்ப நெய் கலஞ்சேன் அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா வெண்ணையும் இல்ல தொன்னையும் இல்ல தயவு செஞ்சு போன் பண்ணிட்டு இடத்தை காலி பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணு பாப்போம் இதான் நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னம்மா உஜாலா உஜாலா சொட்டு நீலம் இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணன் சின்ன பாக்கி தானே என்ன உஜாலாவின் உணர்ச்சிகள உசிப்பி வர்றதுக்கு வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான் ஆமாங்க என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம் அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு வீசுறேன் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற சோழியே வேண்டாப்பா என்னடா நீயா செலச்சுக்கிற பின் என்ன சித்துப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காரது ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாயி விடுற நாய் நரிக்கு எல்லாம் எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த வா சித்துப்பா இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிரிச்சிருவோம் நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா என்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் எது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எது வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே சித்துப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போறப்பட அந்த பொண்ணு யாரு அட்ரஸ் கொடு உண்டு இல்ல பாத்து வந்துறேன் நீ எங்கேயும் போக வேணாம் உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா கூப்பிடுறேன் பாரு மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க வந்துட்டே மாப்பிள அஜிஜோ சித்தப்பா இவனா உன் மனைவி ஏண்டா அலர்ற இவதான் என் வருங்கால மனைவி துப்பு கட்ட சித்தப்பா இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதைடா இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம் வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க இப்போ வீட கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சிட்டாரு நீ யார் டபுள் ஹாப்பி அடே பாரு மலையில நடந்த குருவி மாதிரி ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க நியாயமாடா வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது ஏ மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு அக்கடி கை நீ பண்ணு நீ ஏ போஸ்ட் உன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா அதனால என்ன மறுபடியும் கேட்டு பேசுறேன் என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு விட்டுட முடியுமா மாமா ஏமா
முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒண்ணுதா.